எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஆளுக வழிபட்டில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களை என் ராஜா. இன்றைய காணொலி நாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடவதியின் தென்கோடியில் வடக்கு நோக்கியவாறு அமைந்துள்ள தெற்கு அயோத்தி எனப்படும் அருள்மிகு ராமசுவாமி கோவில் அமைப்பு மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்க உள்ளோம். இக்கோவிலானது கும்பகோணத்தில் அமைந்துள்ள கலை சிறப்பு மிக்க பழமையான ஒரு வைணவ தலமாகும். இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் சுமார் 10 உயரத்தில் ராமர் சீதா பிராட்டியுடன் லட்சுமணர், பரதன், சத்ருகணன், ஆஞ்சநேயர் ஆகிய எல்லோரும் ஒரு சேர காட்சியளிக்கின்றனர். அயோத்தியில் சீதாராமர் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளிப்பார்கள். இங்கே இருவரும் திருமண கோலத்தில் காட்சி தருகின்றனர். திருமண தடையுள்ள ஆண் பெண்கள் இக்காட்சியை கண்டால் திருமண தடை நீங்கி தியாக மனப்பான்மையுள்ள வாழ்க்கை துணை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இக்கோவிலில் ராமபிரான் மற்றும் சீதாதேவி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள். இங்கே லட்சுமணர் ராமரின் வில்லையும் சேர்த்து பிடித்தபடி இருப்பது மற்ற கோவிலில் காண முடியாத அரிய வடிவமைப்பு. ஆஞ்சநேயர் கையில் வீணையுடன் ராமாயணத்தை பாராயணம் செய்யும் நிலையில் அபூர்வமாக காட்சியளிக்கிறார். ஒருபுறம் பரதன் குடைப்பிடித்துக் கொண்டிருக்க சத்ருகணன் சாமரம் வீசிக் கொண்டிருக்கும் நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் ராஜகோபுரம் 5 அடுக்குகளை கொண்டது. இக்கோவிலானது தஞ்சாவூர் மன்னர் அச்சுரப்ப நாயக்கர் ஆட்சியில் 15 நூற்றாண்டில் கட்டத் தொடங்கி 16 நூற்றாண்டில் ரகுநாத நாயக்கர் ஆட்சியின் போது கட்டி முடித்ததாக சொல்லப்படுகிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் மண்டபத்தில் உள்ள ஒரே கல்லினாலான பெரிய பெரிய தூண்களில் எண்ணற்ற மிக நேர்த்தியான கண்கவரும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கலை ஆர்வமிக்கவர்கள் இந்த இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு வெளியே செல்ல மனமே வராது. அந்த சிற்பங்கள் எல்லாவற்றையும் புகைப்படம் எடுக்க அனுமதி கிடைக்காதால் உங்களுக்கு காண்பிக்க முடியவில்லை. கருவறைக்கு அடுத்த பிரகாரத்தில் 3 பக்கங்களில் உள்ள சுவரில் சுமார் 219 ஓவியங்கள் ராமாயணத்தை விளக்கி சொல்லும் படங்களாக அற்புதமாக வரையப்பட்டுள்ளன. சுவற்றில் 3 அடுக்குகளாக வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் மொத்தமாக 3 சுற்றுகள் சுற்றி வந்து பார்த்தால்தான் முழுவதுமாக நிறைவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது ஒரு சுற்று வரும்போது ஒரு வரியில் உள்ள ஓவியங்களை மட்டும் பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். இந்த பிராயத்தினை சுற்றி வரும்போது ஆழ்வார் சன்னதி, சீனிவாச சன்னதி மற்றும் கோபாலன் சன்னதிகளும் உள்ளன. பக்தியும் கலை ஆர்வமும் உள்ள அனைவரும் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய கோயிலாகும். இந்த ஆலயமானது ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு சற்று தூரத்தில் தான் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் வரும் ராமநவமி இக்கோவிலின் முக்கிய திருவிழாவாகும். இக்கோவிலானது காலையில் 6 முதல் 12 வரையிலும் மாலையில் 4 முதல் 9 வரையிலும் நடை திறந்திருக்கும். கும்பகோணத்தின் மிகப்பெரிய சிவன் கோவிலான ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தினை பற்றிய காணொலி எனது முந்தைய பதிவில் உள்ளது. பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் உள்ளே சென்று பாருங்கள். தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். சிவன் மற்றும் விஷ்ணு என்று பாகுபடவில்லாமல் எல்லோரும் இந்து என்ற ஒற்றுமையோடு ஆலயம் சென்று இறைவனை தரிசித்து அவரின் பரிபூர்ண அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் தவறு ஏதேனும் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்.